ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஆப்பிள் கேக் தாங்க உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க, இது என்ன மத்தலை எப்படி சரின்னு சொல்லி கிச்சனுக்குள்ளார போயிடலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு ஆப்பிள் எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பிள் வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன், அதாவது துருவி எடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய துருவல் இருக்குல்ல உங்கள்கிட்ட, அதில் வந்து நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து துருவி எடுத்துருக்கிறேன். ஆப்பிளை வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில். ஸோ பேனில் நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பிளில். ஆப்பிள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த கேக் செய்கிறதுக்கு ஒரு கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன், ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ட்ரை பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து இந்த ஆப்பிள் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது துருவன ஆப்பிள் இதில் ஆட் பண்ணிவிட்டு. இது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோல் நான் வந்து இப்போது ஃபுல்லாகவே வந்து கேக் செய்கிறதுக்கு ஒரு கப் வந்து இந்த சுகர் வந்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து அரை கப் நான் இதில் இப்போது வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே மீதி இருக்கிற அரை கப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கேக் பேட்டர் அப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதிலேருந்து இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் லூஸாக வரும், அதாவது சுகர் மெல்ட் ஆகி வரும் இந்த ஆப்பிளோட. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஒரு 2-3 மினிட் வரைக்கும் இந்த மாதிரி வந்து நல்லா மெல்ட், அதாவது அந்த சுகர் பார்த்திங்கன்னா ஆப்பிளோட நல்லா வந்து மிங்கில் வர மாதிரி கலந்து கொஞ்சம் வந்து இது திக்காகவும். ஸோ திக்காக வர இந்த கன்சிஸ்டன்ட்டில் பார்த்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து தனியாக ஆற விட்டுடலாம் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியாக இந்த பவுனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இதை. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் நமக்கு வந்து இது தேவைப்படும். ஸோ பார்த்துக்குங்க நீங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே வந்து ஆறிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டர் வந்து ஒரு 75 கிராம் இதில் பட்டர் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஆயில் வேறு எதுவுமே இதில் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல இந்த கேக்கில். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 75 கிராம் வரைக்கும் நான் இதில் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், மெல்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அல்லது நீங்கள் வந்து ஃப்ரீஸில் வச்சுருந்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரை கப் வந்து பால் ஆட் பண்ணுறேன். நல்லா காய்ச்சி ஆற வச்சுனா பால் வந்து நல்லா திக்கான பால் வந்து இதில் வந்து அரை கப் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஜென்டலாகவே வந்து எப்படி கேக் செய்கிறோமோ ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் ரொம்பவே சூப்பராக நல்லா இருக்குங்க, ஹெல்த்தியும் கூட. ஸோ இப்போ வந்து இதில் 2 முட்டை நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டெல்லாம் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ மீதி இருக்கிற வந்து மீதி இருக்கிற அந்த பாதி அமௌண்ட் சுகரை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே வந்து. ஸோ வந்து ஒரு கப் நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு கப் வந்து சுகரும் எடுத்திருக்கேன். கரெக்டாக வந்து நம்ம ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மிக்சரை பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அதாவது எக்கு 2, அதுக்கப்புறம் நம்ம சுகர் மிச்சம் இருக்கிற அந்த பாதி கப் சுகரும் வந்து இதில் வந்து நம்ம அடித்து நல்லா எக் பீட்டரால் அடித்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிக்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஜல்லடை வச்சு இதில் வந்து மைதா 1 கப் எடுத்து வச்சுருக்கிறோம், மைதா இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து பேக்கிங் பவுடர் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் ஒரு பிஞ்ச் அளவு பார்த்தீங்கன்னா சமையல் சோடா, அதாவது பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம கேக் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்மூத்தாக பஃபியாக இருக்குங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சலித்து எடுத்துக்கலாம். ஸோ எப்போவும் இந்த மாதிரி நீங்கள் வந்து கேக் செய்கிறப்போ நல்லா சலிச்சு ஆட் பண்ணிங்கன்னா நம்ம கேக் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக நல்லா இருக்குங்க. ஸோ இந்த கேக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சரை வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கலக்கி வச்சிடலாம், மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே போட்டு நீங்கள் வந்து கொலக்கொல்லன்னு மிக்ஸ் பண்ணக்கூடாது, கட் அண்ட் ஃபோல்ட் அந்த மெத்தடில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி இதை 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நம்ம கேக் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து அரோமாஸ் கோசரம் நான் வந்து கொஞ்சம் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேங்க. ஸோ ரொம்ப வந்து நல்லா ஸ்மெல்லாக இருக்கும், ஏன்னா இதில் நம்ம வந்து முட்டை ஆட் பண்ணுறோம், எக் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட்டு. ஸோ இதுவும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்டலாக வந்து நீங்கள் கலந்துக்குங்க, ரொம்பவும் வந்து டைட்டாக கலக்காதீங்க. ஸோ இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது 3x4 இன்ச் பேன் வந்து நான் இந்த மாதிரி வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பட்டர் பேப்பர் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டர் பேப்பருக்குள்ளார பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கலந்து வச்ச இந்த மிக்சரை வந்து இதுக்குள்ளார இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேனில் பார்த்தீங்கன்னா இந்த கேக் டீனில் நீங்கள் இந்த பேட்டர் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்பிள் நான் வந்து இந்த மாதிரி மெலிசா ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதில் இந்த கேக் பேட்டரில் வந்து அந்த ஓரத்தில் இல்லாமல் ஃபுல்லாக நம்ம வந்து கார்னிஷ் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆப்பிள் கேக்னு சொல்லி இதுக்கு வந்து நேம் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதை வந்து கிரேட் பண்ணி சாத்தை வேற பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெல்த்தி கூட ரொம்ப. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்து கேக் அந்த பேட்டரில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் இந்த கேக் பார்த்தீங்கன்னா கடையில் தான் ஜஸ்ட் இதில் வந்து நான் வந்து பேக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி கடையில் வந்து கொஞ்சம் வந்து சால்ட் உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் ப்ரீஹீட் விட்டுருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து கவர் பண்ணிக்கலாம் லிட்டு போட்டு. ஸோ இந்த மாதிரி உங்கள் லிட்டில் வந்து மேலே ஹோல் இருந்ததுன்னா ஒரு லவங்கம் எடுத்து இந்த மாதிரி இந்த ஹோலும் நீங்கள் வந்து
ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து குக் சீக்கிரமாகவே குக் ஆகி வரும் நம்ம கேக்கு. ஸோ இப்போ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கும் வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், நான் வந்து ஒரு டீ பீக்கில் வந்து குத்தி பார்க்குறோம். ஸோ நமக்கு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு கேக்கு, நல்லா ஆற வச்சு எடுத்துட்டேன். இப்போ நாம் வந்து இந்த கேக்கை வந்து அன்மோல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்போவும் ஒன்ஸ் கேக் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஆற விட்டு ஒரு 1/2 hour ஆற விட்டுடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அதை ஃபுல்லாகவே வந்து அந்த பேனை விட்டு வெளியில் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பேன் பாருங்கள், கொஞ்சம் கூட வந்து இதில் ஒட்டவே ஒட்டலைங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்மூத்தாக நல்லா இருந்துச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட இந்த பேட்டர் வந்து அந்த பேனுக்குள்ளார வந்து அந்த கேக் டீனுக்குள்ளார கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள், நல்லா வந்து கிளியராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பட்டர் பேப்பரை பட்டி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேக் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும் பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே எம்மியான கேக் பாருங்கள், நல்லா ஹெல்த்தியான ஆப்பிள் கேக்கு சூப்பராக வந்து நல்லா அன்மோல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து காட்டுறோம் உங்ககிட்ட. ஸோ இப்போ கட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நல்லா சூப்பராகவே எம்மியாகவே நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு ஆப்பிள் கேக்கு. சில்ட்ரன்ஸ்க்கு இதை வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் நீங்கள், அது உங்களை டேஸ்ட்லேயே வந்து அசந்து போயிடுவாங்க. ஸோ பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ நம்ம போட்ட அந்த மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ எம்மியான கேக், ஹெல்த்தியான கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. உங்கள் ஃபீட்பேக்கில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.